இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற யூபிஎஸ் பேட்டரியை எப்படி சோலார் பேட்டரியாக மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது மொத்தமாக ஒரு ஏழாயிரம் டு எட்டாயிரம் தான் செலவாகும் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் சோனார் பேனல் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் தான் நான் வாங்கியிருக்கேன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் சோலார் பேனல் ஜன் இருந்து வாங்கியிருக்கேன் பாலி லைனு இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கும்போது ஆறாயிரத்தி நானூறு ஸ்வச்சாக இருந்துச்சு ஒரு ஒன் இயர் முன்னாடி இப்போ ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்கிது ஸோ ரேட்டு குறைஞ்சிட்டே வருது நீங்கள் போடும்போது இன்னும் கூட குறைக்கலாம் இதிலிருந்து நான் அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சோலர் பேனிலிருந்து அவுட் புட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே யூபிஎஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பேட்ரி பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி டியூப்லர் பேட்டரி தான் யூஸ் இருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரு இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் சோலார் பேனல்லேருந்து வர வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது உங்களுக்கு வெய்ய அதிகமாக இருக்கும்போது அதிக வோல்டேஜ் வரும் குறையும் போது கம்மி வோல்டேஜ் வரும் பட் அது மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்ரி டேமேஜ் ஆகிரும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பர்பஸும் இருக்குது உங்கள் சோலார் உங்கள் பேட்ரி சார்ஜ் ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் இபி கனெக்ஷனை கட் பண்ணிடும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பேட்ரி சோலார் பேனல்லேருந்தே சார்ஜ் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் உங்களுக்கு சோலார்லேருந்து எடுத்துக்கும் ஸோ உங்களுக்கு பில் குறையும் இபி பில் குறையும் உங்களுக்கு வேற இதே மாதிரி நீங்கள் வேறு சார்ஜ் கண்ட்ரோல் பார்த்துருப்பீங்க அதில் இந்த ஃபியூச்சர் இருக்காது இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே பேட்ரி சார்ஜ் ஆனிச்சுனா அதை இபியை கட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்காது அதுக்காக தான் நான் இது வாங்கினேன் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல வந்து ரெண்டாயிரம் வரும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு மேலே ரெண்டு காம்பனன்ட் தான் வேணும் சோலார் பேனல் செட் பண்ணுறதுக்கு ஒன்று சோலார் பேனலு ரெண்டாவது சார்ஜ் கண்ட்ரோலரு மொத்தமாக இது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா ஒரு ஏழாயிரம் டு எட்டாயிரம் உங்களுக்கு ஆகும் இப்போ நம்ம சோலார் கனெக்ஷன் பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே சோலார் பேனலுந்து வர ஒயரு இது இங்கே பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ்ஸு இது என்னென்னா எம்சிபி கொடுத்துருக்கேன் சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சர்க்கியூட் பிரேக்கரு இன்கேஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டு ஏதாவது டச் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகும் அது இந்த இன்வெர்ட்ரு அப்புறம் பேட்டரியலாம் பாதிச்சிடும் அதுக்காக இது கொடுத்துருக்கோம் ஸோ இது ட்ரிப் ஆயிரும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் இன்கேஸ் சர்ஜ் இது இப்போ ஏதாவது இடி அது மாதிரி எப்போ உங்களுக்கு ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் பண்ணிடும் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் தெரியும் இது இங்கே போயிட்டு வெளியே போய்ட்டு உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணிடுது ஸோ மெயினாக இது ப்ரொடக்ஷனுக்கு இது ரெண்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இதோட அவுட்புட்டு இந்த எம்சிபியோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கண்ட்ரோலருக்கு கொடுக்குறோம் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு நீங்கள் இந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பேட்ரி வயலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இன்புட் கொடுத்துட்ணும் இந்த பேட்ரி இங்கே போகிறக்க போனா ப்ளஸ் மைனஸ் இது ஃபஸ்ட்டு பேட்ரிலருந்து இந்த பிளாக் ஒயர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பிளாக் ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கொடுத்துடணும் இங்கே இங்கே நெகட்டிவ் ஓல்ட் டெர்மனலில் கொடுத்துடணும் அதே மாதிரி பாசிட்டிவ் இந்த பிளாக் இந்த ரெட் ஒயர் இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பேட்டரியோட ப்ளஸ்ஸில் கொடுத்துடணும் இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்புட் சப்ளையை இது கூட கனெக்ட் பண்ணணும் இன்புட்டு ப்ளஸ்ஸோட கிரி ரெட்டையும் மைனஸோட இந்த எல்லோ ஒயரையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ரி கனெக்ட் பண்ணிடுங்க கண்ட்ரோலரோட சார்ஜ் கண்ட்ரோலரோட அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள் சார்ஜ் கண்ட்ரோலோட பவர் கேபிள் கனெக்ஷன் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து கொடுத்துங்க இந்த சோலார் பேனலை வச்சு ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு லேப்டாப் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அடிக்கடி பவர் அவுட்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பவர் வராது ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்டேஜ் அப்படின்னா இப்போ நான் இருக்கிறது வில்லேஜ் ஏரியா இங்கே பாருங்கள் இப்படி ஒயர் வழியாக தான் சப்ளை எடுக்கிறோம் ஸோ இது எதாவது மரம் பட்டு இல்லை ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்டேஜ்னால் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு பவர் இருக்காது ஸோ அதனால தான் நான் இந்த சோலார் பேனல் போட்டேன் மெயினாக ஒரு பேக்கப்புக்கு நீங்கள் சென்னை கூட பார்த்துருப்பீங்க ஃப்ளட் சென்னை ஃப்ளட்டு வந்துச்சு அப்போல்லாம் நாலு நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு பவர் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கப் சோலார் பேனல் வச்சுருந்திங்கன்னா அட்லீஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பு உங்கள் செல்ஃபோனு அப்புறம் பேசிக்காக ஒரு ஃபேனு ஒரு லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு சோலர் பேனல் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை தவிர ஃப்ரிட்ஜு டிவியை தவிர எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோலர் பேனல் போட்டதுக்கப்புறம் ஆவரேஜாக முந்நூற்றம்பது ரூபா பில் வருது போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா பில் வந்துட்டு இருந்துச்சு இது எங்கள் யூசேஜுக்கு ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது பர்சன்ட் இபி பில் சேவ் ஆகிருக்கு உங்கள் நேரம் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்